செயின்ஸ் பேக்கிங் ஆல்டர் பண்ணி மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். எமகால இருக்கிற ஸ்ப்ராகெட் எடுத்துட்டு எக்ஸலோட ஸ்ப்ராகெட்டை இதில் மாட்டணும். செயின்ஸ் பேக்கெட்டை மாற்றியாச்சு, மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தது. கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு திருப்பி இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்ததுக்காக, அதாவது என்னன்னா பாக்க சென்டரை வச்சு அந்த காகை வந்து இழுக்க முடியுமா அப்படின்னு தான். ஸோ வண்டி இந்த செங்குத்தான ரேம்பில் வந்து ஏற்கனவே பார்ப்போம். இவ்வளோ ஸ்லோவாக பண்ண எப்படா? நாங்கள் காலேஜ் படிக்கும் போது இந்த வண்டியை வாங்கினா காலேஜ் போயிட்டு வர்றது, வெளியில் எங்கேயாவது சுற்றுக்குது, எல்லாத்துக்கும் இந்த வண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பெட்ரோல் விலை வந்து அப்போ 72 ரூபா தான் லாக்டவுனுக்கு முன்னாடி. இப்போ வந்து இந்த வண்டியை வெளியில் எடுத்து போக முடியல, ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் விலை 103 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏற்கனவே டீசல் புல்லட்டில் இது மாதிரி நாங்கள் செயின்ஸ் பேக்கெட்டை ஆல்டர் பண்ணி மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் செயின்ஸ் பேக்கெட் ஆல்டர் பண்ணி மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? இதுதான் எமகாவோட செயின்ஸ் பேக்கெட்டு. இதோட மொத்த டீத் எத்தனைனா 39. நீங்கள் டீசல் புல்லட்டில் நம்ம சின்ன ஸ்பாக்கெட்டை நம்ம அதிகம் பண்ணி போட்டிருப்போம், 15-14 போட்டிருப்போம். அதனால் வந்து நம்ம பெரிய ஸ்பாக்கெட்டை மாற்ற போகலாம். இதோட நம்பர் வந்து 39 டீத்து. இப்போ வந்து இருக்கிறதுலேயே பெரிய ஸ்பாக்கெட்டு டிவிஎஸ் எக்ஸலோட ஸ்பாக்கெட்டு 50 டீத்து. இதில் இப்போ ஏற்கனவே இந்த 39 டீத்து ஸ்பாக்கெட்டில் எடுத்துகிட்டு நம்ம இதை போட போகிறோம். இதை வந்து நம்ம டேரெக்டாக வீலில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இந்த இடம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பாக்கெட்டை மட்டும் கழட்டிட்டு இந்த ஸ்பாக்கெட் இதில் போட போகிறோம். நம்ம எமகாவில் இருக்கிற ஸ்பாக்கெட் எடுத்துகிட்டு எக்ஸலோட ஸ்பாக்கெட்டை இதில் மாட்டணும். மாட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, என்ன அதில் ஹோல்ஸ்லாம் மேட்ச் ஆகலை, ஹோல்ஸ் வந்து இதில் தள்ளி இருக்குது, அதோட இந்த ஏரியா வந்து இடிக்குது. அதுக்கு நம்ம இந்த இதை கட் பண்ணி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். இந்த இடத்துல ஸ்லாட் இருக்குது, அதை அதே டைமில் எங்களுக்குள்ள போல்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சோம்னா அந்த ஸ்லாட்டும் இடிக்குது, அதே மாதிரி போல்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதுக்காக என்ன பண்ண போகணும்னா இந்த மாதிரி முக்கோணமாக மார்க் பண்ணியிருக்கோம். கட்டிங் மிஷினை வச்சு இப்படி முக்கோணமாக கட் பண்ணிட்டு அப்புறம் மாட்டி பார்ப்போம். எக்ஸலோட செயின்ஸ் பேக்கெட்டை கட் பண்ணியாச்சு, பார்த்துருக்கீங்க கட் எப்படி கட் பண்ணியிருக்கோம்ட்டு. இப்படி ஃபிட் பண்ணால் இப்படி ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம போல்டை மட்டும் நம்ம போல்டை போட்டு மாட்டிருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டியாச்சு, பர்ஃபெக்டாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ செயின்ஸ் பேக்கெட்டை வண்டியில் மாட்டியாச்சு, செயின் மட்டும் நீளம் கம்மியாகிறதுனால சின்ன ஒரு பிட்டுமே ரெடி பண்ணி அதை அதெல்லாம் மாட்டிட்டோம். ஸோ வண்டியில் வந்து செயின்ஸ் பேக்கெட்டை மாற்றியாச்சு, நேற்று தான் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதாக வந்ததுக்கும் எங்களோட பழைய வீடியோ நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த கேன், இந்த பெட்ரோல் கேனு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 ml மட்டும் ஊற்றி நம்ம இன்றைக்கி மைலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காக்பெட்டில் வந்து கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி அது அந்த பெட்ரோல் கொஞ்சம் நம்ம எடுக்கணும். அதுக்கு வண்டி சும்மா கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு அந்த பெட்ரோலை காலி பண்ணிக்குவோம். அநேகமாக காலியாகிடுச்சுன்னு நினச்சிக்கன்னா நாங்கள் பைபாஸில் வரும்போது நடுவில் வந்து பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸில் வந்து பாதி பெட்ரோல் காலியாக இருந்திருக்கோம். சரி, இப்போ 100 ml மட்டும் பெட்ரோல் குடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து கரெக்டாக 100 ml பிடிச்சாச்சு, ஸோ அதை மாட்டிக்கலாம். இப்போ செட்டப்லாம் முடிஞ்சு இங்கே பார்த்தா பெட்ரோல் ஆஃபில் இருக்குது. இந்த கேனில் இருக்க பெட்ரோல் தான் உள்ளே வந்து இதில் மாட்டியிருக்கோம். ஆன் பண்ணிட்டேன், நம்ம ஆன் பண்ணால் நம்மளுக்கு பாதி பெட்ரோல் டக்குன்னு போயிடும் காக் பெட்ரோல். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா 0, 3, 2, 5, 7, 8 இப்போ தான் கீழே போகுது. இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். Thank you.
வண்டி வந்து இங்க நின்றுருக்கு. இந்த மைலேஜில் 1-2.3 நடுவில் இருக்கு. ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு கிடைச்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 32.5 தான். 32 கிலோமீட்டர் மைலேஜ் தான் முதல்லையும் கிடைச்சிது. இப்போ வந்து 32.5, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 500 மீட்டர் தான் கிடைச்சிருக்கு. ஏன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான மைலேஜ் கிடைக்கலன்னா, நாங்கள் டபுள்ஸ் போனோம். டபுள்ஸ் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 55 கிலோ வண்டியில் போகும்போது கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் செய்யும். ஸோ மறுபடியும் மைலேஜ் டெஸ்ட் எடுக்க நாங்கள் தனித்தனி வண்டியில் போனோம். ஸோ வழக்கம் போல் கார்பரேட்டர் உள்ள பெட்ரோல்லாம் காலி பண்ணிட்டு மைலேஜ் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கார்பரேட்டரில் இருக்க பெட்ரோல்லாம் ஃபுல்லாக காலி ஆகணும், அதுக்காக தான் இப்போ பண்ணிட்டு இருக்குது. இது செகண்ட் டைம் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கும்போது நாங்கள் பெட்ரோல் ஊற்றிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனோம். ஆனால் போகும்போது பாதி பெட்ரோல் இல்லை மொத்த பெட்ரோலுமே கீழே செஞ்சு ஃபுல்லாக காலியாகி பாதி வழியில் நின்றுச்சு. 1 கிலோமீட்டர் கூட போகல. இப்போ 3வது டைம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் பைபாஸ்க்கு வந்தாச்சு. நம்மளும் மீடியமான ஸ்பீட்ல தான் போக முடியும். ஏன்னா நான் வந்து 3வது கியர்ல போயிட்டு இருக்கேன். வண்டி வந்து இங்க நின்றுச்சு. இப்ப போய் எத்தனை கிலோமீட்டர்ல நிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதிகமான மைலேஜ் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக வந்ததுக்கும். அதாவது வச்சு அந்த காகை வந்து இழுக்க முடியுமா அப்படின்னா நடுவில் செயின்லாம் மாட்டியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் தான் நிற்கிது. ஸோ அதை வந்து வண்டி இழுக்குதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க இந்த மாதிரி ஓட்டும் போது கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணியாங்க. சோ வண்டி இந்த செங்குத்தான ராம்ப்ல வந்து ஏறதன் பாப்போம். எவ்வளவு ஸ்லோவா பண்ண எப்படா?